முயற்சிகளும் விழுந்தன. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான சக்கரவள்ளி கிழங்கு அல்வா நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி மேலே அந்த தட்டில் வந்து நல்லா வேக வச்சுக்கிட்டேன். ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் அரை கிலோ வந்து சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/4 கிலோ வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. நெய் வந்து 6 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. திராட்சையும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பாசி பருப்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க. நம்ம வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்ன பாருங்க, அது சக்கரவள்ளி கிழங்கை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தோலை வந்து நல்லா உரிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஓரத்தில் வந்து இந்த மாதிரி கருப்பு இருக்கும், இந்த மாதிரி கருப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் பழைய கிழங்காக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும், நம்ம அல்வா செய்கிறப்ப கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும், அதனால் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வந்து மசிச்சுக்கோங்க. நல்லா எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உரிச்சிட்டு மசிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா மசிச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம வேக வச்ச இந்த பாசி பருப்பு இருக்குது பாருங்கள், இதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து இதையும் வந்து இதோடு வந்து மசிச்சுக்கோங்க. நம்ம வேக வைக்கிறப்பே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நல்லா மசிச்சிருவோம். கரண்டிலே நல்லா மசிச்சிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா இதாகிரும். இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுட்டு இதை வந்து எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு இந்த கிடாயில் வந்து நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் வந்து கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெல்லம் இருக்குது பாருங்கள், இதை வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வெல்லம் வந்து நல்லா கரையிட்டோம். கரைஞ்சதுக்கப்புறம் நான் அடுத்தது என்ன செய்கிறதுன்னு காட்டுறேன். நம்ம போட்டிருந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் ஒரு 3 ஏலக்காய் மட்டும் இது மாதிரி தட்டி நான் இதில் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வெல்லம் வடிகட்டுறப்பையே இந்த ஏலக்காவோட இதுவும் வடிகட்டிக்கலாம். ஒருத்தவங்களுக்கு வாயில் வந்து பட்டுச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காது அது, அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வெல்லத்தை போடுறப்பையே அந்த ஏலக்காவையும் தட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்கை வந்து மசிச்சிருக்கோம் பாருங்கள், அது அதில் வந்து இது மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து இதை வந்து தண்ணியை வந்து வடிகட்டிக்கோங்க. வெள்ள தண்ணியை வெள்ளை வந்து பாகு எடுக்க வேணாம், இது மாதிரி கரைச்சி விட்டுட்டு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம திரும்பி என்ன பண்ணலாம், இதை வந்து திரும்பி வந்து நல்லா இதோட மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சுட்டு நான் அடுத்தது என்ன செய்யறதுன்னு காட்டுறேன் பாருங்க. நம்ம வெள்ளை தண்ணியை வந்து ஊத்திட்டு நல்லா மசிச்சிட்டேன். இப்போ இதோட கட்டி இல்லாம இந்த பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நீங்க வந்து மசிச்சு எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதே கிடாயை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் இருக்குது பாருங்கள், இந்த நெய்யிலேருந்து பாதி மட்டும் எடுத்து இதில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து முந்திரி பருப்பு எடுத்துருந்தேன் பாருங்கள், அதை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது திராட்சை எடுத்துருந்தேன் பாருங்கள், அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒரு கொஞ்ச நேரம் வந்து இது நல்லா திராட்சையெல்லாம் கொஞ்சம் புஸ்ஸுன்னு வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நம்ம வந்து இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அடுத்தது என்ன செய்யறதுன்னு காட்டுறேன் பாருங்க. நம்ம முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் போட்டிருந்த பாருங்க, திராட்சை வந்து இந்த அளவுக்கு நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரணும். இப்போ வந்து நம்ம இது நல்லா மசிச்சு வச்சுருந்தோம் பாருங்க, சக்கரவள்ளி கிழங்கு பாசிப்பருப்பு வெல்லம் இது எல்லாத்தையும் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கை வச்சு கூட நல்லா வந்து வலிச்சு விட்டுக்கோங்க, சுத்தமாக வலிச்சு விட்டுக்கோங்க. வலிச்சு விட்டு இதை கை விடாமல் நம்ம என்ன பண்ணணும், கரண்டியை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அல்வா பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பதம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
அங்க நான் கைவிடாம ஒரு 20 நிமிஷம் வந்து கிளறிட்டே இருந்தேன். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கெடாயில வந்து ஒட்டாம இங்க பாருங்க இப்படி சுருண்டு சுருண்டு வரும். அது கரெகட்டான பதம் இதுதான் பதம். நமக்கு வந்து இத வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நம்ம மீதி வச்சிருந்த நெய் இருக்கு பாருங்க அந்த நெய்யை வந்து இதையும் நல்ல சுத்தமா வலிச்சி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இத வந்து அப்படியே வச்சுக்கோங்க. வச்சிட்டு நீங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ இதை வந்து விரும்பி சாப்பிட்ருங்க. நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்து நீங்கள் ஒரு அல்வா மாதிரி இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து சாப்பிடாத பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிட்ருங்க. இதை நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.